மேரலே இது மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் பயாஸ்கோப் பைல்வான் தேட்டர்கள் இப்போதைக்கு திறப்பு கருப்பு வாய்ப்பே இல்லை குறைஞ்சபட்சம் ஜூன் மாதத்தில் தான் தேட்டர்கள் திறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா மே மாதம் மே மாதம் என்பது மே பதினைந்தாம் தேதி வரைக்கும் கூட இந்த ஊரடங்கு நீடிக்கலாம் அதில் வாய்ப்பு இருக்குது உடனடியாக ஊரடங்கை தளர்த்தி விட்டு தேட்டர்களை திறக்க முடியாது ஜனங்கள் நடமாட்டம் அதிகமாக பண்ண முடியாது அந்த நூற்றி நாற்பத்தி நாலு ஊரடங்கு கொஞ்சம் தளர்வை சந்திக்குமே தவிர முற்றிலும் விளக்கப்படாது ஏன்னா அந்த கொரோனா தொற்று என்பது முழுக்க முழுக்க நம்ம வீட்டு நீங்கணும் அது ஒழியணும்னு சொன்னால் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ஆகும் அதன் காரணமாக கண்டிப்பாக தியேட்டர்கள் ஜூன் மாதம் வரைக்கும் திறப்புவதற்கான சூழ்நிலை இப்போது இல்லை இதன் காரணமாக சின்ன படங்களை விடுங்க பாவம் அவங்க இன்றைக்குமே சிரமப்பட்டு ஆகிட்டு அடித்தா ஜாக்பாட்டு இல்லாட்டி வாடகை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இன்றைக்கி பட்ஜெட் பட தயாரிப்பாளர் இருக்கிறார்கள் எந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் வாடகைக்கு இவங்க தான் இருந்து காசு கொடுக்கணும் நடுத்தர சிறிய பட்ஜெட் தயாரிப்பாளர்கள் இரண்டு பிரம்மாண்ட பெரிய படங்கள் ஏப்ரல் பதினாலுக்கு வரதாக இருந்துச்சு ஒன்று ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த இரண்டு இளைய தளபதி விஜய் நடித்த மாஸ்டர் இரண்டு படங்களுமே மே ஒன்றாம் தேதியும் வாய்ப்பு இல்லை அதன் காரணமாக மிகப்பெரிய வசூலை எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற அந்த இரண்டு படங்களும் அண்ணாத்தே மாஸ்டர் இரண்டு படங்களுமே தீபாவளிக்கு தள்ளி போகுது இதில் தீபாவளிக்கும் கொஞ்சம் வியப்பு சந்தேகக்குரிய இருக்குது ஏன்னா இப்போதைக்கு எடுத்த எடுப்பில் எல்லாருமே தேட்டருக்கு வர மாட்டாங்க இந்த நோய் அங்கெங்கே ஏதாவது இருக்குமோ தேட்டருக்கு போனால் நம்மளையும் தொத்திக்குமோ அப்படி என்கிற பயம் ரசிகர்களுக்கு தேட்டருக்கு வருகிறவர்களுக்கு போகணும் அது போ அந்த பயம் போனாதான் மறுபடியும் தேட்டருக்கு வந்து படம் பார்க்குற சூழ்நிலை உருவாகும் இதற்கு இரண்டு மூன்று மாதங்கள் ஆகலாம் எனவே இப்போதைய நிலவரப்படி அண்ணாத்தே மாஸ்டர் ஆகிய இரண்டு படங்களுக்குமே தீபாவளிக்கு தான் வாய்ப்பு ஹன்சிகா முத்துவானி தமிழ் சிறையுலகில் நட்சத்திர அந்தஸ்தோடு முன்னணி நடிகையாக திகழ்ந்தார் தனுஷோடு நடிச்சாலஞ்சி சிவகார்த்தியும் சரி ஹன்சிகா முத்துவானியோட கண்டிப்பாக நடிச்சியாகணும்னு சொல்லி ஹன்சிகா முத்துவானி கதாநாயகின்னா தன்னுடைய சம்பளத்தை குறைத்து கொண்ட கதாநாயக நடிகர்களும் தமிழ்நாட்டில் இருந்தாங்க அப்படிப்பட்ட ஹன்சிகா முத்துவானிக்கு திடீர்னு உடம்பை குறைக்கணும் உடல் எறையை குறைக்கணும்னு ஒரு ஏற்றச்சனி என்ன வந்துச்சு உடல் குறைத்தார் பட வாய்ப்பு முற்றிலும் நின்று போச்சு சினிமா அவரை டாட்டா காட்டுற சூழ்நிலை வந்துருச்சு கன்சிகா மத்வானியை பொறுத்த வரைக்கும் மகா என்ற ஒரு படத்தில் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு அதில் வந்து சிம்பு ஒரு நல்ல வேஷம் இருக்காரு முறிந்து போன காதல் சிம்புவுக்கும் அன்சிகா மத்வானிக்கும் மறுபடியும் பூத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதில் கூடுதல் தகவல் என்னென்னா இப்போது ஊரடங்கு முன்னிட்டு வீட்டிலேயே முடங்கி கிடக்கிற கன்சிகா முத்துவானி தன்னுடைய ரசிகர்களை உசுப்பேற்றணுங்கிறக்காக ஒரு பிகினி ட்ரெஸ்ஸில் ஒரு ஃபோட்டோவை பதிவு பண்ணியிருக்காரு சமூக வலைதளத்தில் நடிகர் ஜெயராம் மகனை தொடர்ந்து மகளும் சினிமாவில் நடிக்கிறார் நடிகர் ஜெயராம் தமிழ்லையும் மலையாளத்திலையும் பல வெற்றி படங்கள் நடித்தவர் கொஞ்சம் காமெடி அவருக்கு நல்லா வரும் ஆரம்பத்தில் ஜெயராம் மிமிக்கிரி கலைஞராகத்தான் உள்ளே வந்தார் எந்த நடிகரை போலவும் பேசுகிற குரலுலம் மிக்கவர் ஜெயராம் அது எம் ஆர் ராதா ஆகட்டும் சிவாஜி கணேசன் ஆகட்டும் பிரஜல எம்ஜிஆர் ஆகட்டும் யாருடைய குரலையும் அழகாக மிமிக்கிரி பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம் அறிவுத்திறன் உண்டு நடிகர் ஜெயராமுக்கு அவருடைய மகன் காளிதாஸ் சமீபத்தில் ஒரு படத்தில் கதாநாயகனாக அறிவுமாய் நடிச்சிருக்கார் அவரை தொடர்ந்து ஜெயராமுடைய மகள் மாளிகா அவரும் சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்பு வந்துச்சு எப்படின்னா அவர் ஒரு விளம்பர படத்தில் கேரளாவில் நடித்தார் அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது மலையாள தயாரிப்பாளர்கள் மாலையா கிட்ட போய் நீங்கள் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நடிகர் ஜெயராம் வழக்கம் போல் மக சம்மதிச்சா எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை அவளுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம்னு சொல்லிட்டாரு ஆனால் மாலவியாவுக்கு சினிமாவில் நடிக்க விருப்பம் இல்லை என்ன சொல்கிறாருன்னா இப்போதைக்கு நான் நடிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு நடிப்பில் ஆர்வம் இல்லை ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால ஒரு விளம்பரப்படம் நடித்தேன் ஆனால் என்னுடைய லட்சியம் என்னுடைய ஆசை கனவு எல்லாம் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீராங்கனையாக நான் வரணும் அதுக்காக விளையாட்டில் வீராங்கனை ஆவருக்கு வெளிநாட்டில் நான் பயிற்சி மேற்கொள்ள போகிறேன் அதுக்கான படிப்பை படிக்க போகிறேன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் மாளவிகா நடிகர் சூரி இருபத்தி நாலு மணி நேரம் நடித்து கொண்டிருந்தார் சூரி இப்போ ஊரடங்குனால வீட்டில் இருக்கார் வீட்டில் குடும்பத்தோடு இருக்கார் அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் ரெண்டு பேருமே வந்து கான்வெண்ட்டில் படிக்கிறாங்க நடிகர் சூரி ஐந்தாவது வகுப்பை தாண்டதில்லை மகனும் மகளும் சூரிக்கு இப்போ ஆங்கிலம் கோச் இருக்காங்க ஆங்கிலத்தில் மகனிடமும் மகளிடமும் படித்து கொண்டிருக்கிறார் நடிகர் சூரி ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார் அண்ணே நான் தான் படிக்கலை என் பசங்கள் மகனும் மகளும் படிச்சுருக்காங்க இப்போ அவங்ககிட்ட இருந்து நான் ஆங்கிலம் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நானும் இன்னும் இங்கிலீஷில் பேசன்னே அப்படின்னு சிரிச்சு சிட்டியே சொன்னார் சூரிய இன்னொரு விஷயத்துலேயும் பாராட்டணும் சமீபத்தில் நடிகர்களுக்கு ஆயிரத்தி இரநூறு மூட்டை அரிசி இலவசமாக வழங்கினார் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய தொகையும் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கும் பெப்சிக்கும் கொடுத்தாரு நடிகர் சூரி சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க சம்பாதிப்பதை ஒரு பகுதியாவது கஷ்டப்படுகிறவர்களுக்கு தன்னை சார்ந்து சார்ந்திருக்கிறவர்களுக்கு உதவணும் அந்த அடிப்படையில் சூரிய நாம் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அமலாப்பால் சமீபத்தில் ஆடைன்னு ஒரு படத்தில் நடித்தார் ஆடை இல்லாமல் படம் சரியாக போகலை இருந்தாலும் அடுத்த ஒரு இரண்டு படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் பால் சமீபத்தில் ட்விட்டரில் அவர் ஒரு கடிதம் போட்டிருந்தார் ரொம்ப கண்ணீரை வரவழைச்சிது எப்படின்னா அவங்க அப்பாவை அவர் புற்றுநோயில் இழந்துட்டாராம் சமீபத்தில் ஏதோ சில உளைச்சல் காரணமாக நான் மன அழுத்தத்தில் இருந்தேன் இதை பார்த்த என்னுடைய தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கும் மன 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 அழுத்தம் வந்துடுச்சு ப்ரெஷர் ஏறிச்சு அப்புறம் தான் நான் வந்து யோசனை பண்ணேன் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா அவங்களையும் இழந்துடக்கூடாதுங்கிறக்காக நான் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு எங்கள் அம்மாவையும் மருத்துவமனையில் கொடுத்து இப்போது மருத்துவமனையில் சரியாயிடுச்சு சிகிச்சை கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா சரியாயிட்டாங்க இனிமே என்னுடைய மூச்சு முழுக்க முழுக்க சினிமாவில் தான் இருக்கும் தொடர்ந்து நல்ல வேடங்கள் நடிக்க போறேன்னு அந்த ட்விட்டர் பதியில் சொல்லியிருந்தார் அமலாப்பால் அக்காவை தொடர்ந்து நடிகை நிரோஷாவும் தொலைக்காட்சி சீரியல் தயாரிக்கிறார் நடிகை ராதியா சினிமாவிலையும் சரி தொலைக்காட்சியிலையும் சரி கலக்கு கலக்குன்னு கலைக்கிட்டு இருக்கிறவர் இவர் அது மட்டுமல்ல சிறந்த தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளர் சிறந்த சினிமா தயாரிப்பாளராக ராதியா விளங்கி வருகிறார் என்ன ராடான் பிக்சர்ஸ் சார்பில் சீரியலும் எடுக்கிறாரு சினிமாவும் எடுக்காரு அவருடைய தங்கை நிரோஷா அவருக்கு கொஞ்ச நாளாக அக்கா சீரியல் எடுக்கிறாங்க நம்ம ஏன் டிவி தொடர் தயாரிக்க கூடாது என்ற ஒரு எண்ணம் இருந்தது இதை அக்காட்ட சொன்னேன் இந்த பாரு கஷ்டப்படணும் ஆனால் முயற்சியை கையை விடக்கூடாது சிரமங்கள் இருதான் செய்யும் அந்த சிரமங்களை தாண்டணும் சோதனையே தாண்டணும் அப்புறம் வெற்றி பெறலாம்னு சொல்லி ராதியா ஒரு சில நாட்கள் எப்படி டிவி தொடர் தயாரிப்பதுன்னு தங்கை நிரோஷாவுக்கு டியூஷன் எடுத்திருக்காரு அதன் அடிப்படையில் இப்போ தங்கை நிரோஷா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் தொலைக்காட்சி தொடர் தயாரித்து கொண்டிருக்கிறார் நிரோஷா தன்னுடைய அக்கா ராதியா பற்றி சொல்லும்போது எனக்கு அக்காவுடைய உழைப்பு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதே சமயத்தில் இன்றைய தாறுமுறாக திட்டுவார் ஒரு ந படத்தில் நல்லா அடிக்கலாம் கூட என்னடி எடுத்துக்கினீங்க ஆ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாமா என்று திட்டுவார் நான் அப்போல்லாம் எனக்கு அக்கா மேலே கோவம் உண்டு உனக்கும் நல்லா நடிக்க வருது எனக்கும் நடிக்க வரல அது ஏன் தப்பான்னு சொல்லியிருக்கேன் இப்போ தான் புரியுது அவருடைய வெற்றி ரகசியம் என்னென்னு ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைக்கிறவர் எங்கள் அக்கா அதே மாதிரி நானும் இப்போ ஒரு பத்து மணி நேரம் உழைக்க தொடங்கியிருக்கிறேன் அதனால் இப்போ தொலைக்காட்சி சீரியல் லாபம் அடைஞ்சிருக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் நிரோஷா இதில் கூடுதல் தகவலாக ஒன்று சொல்லணும் சமீபத்தில் கொரோனா ஊட ஊரடங்கு பற்றிய விழிப்புணர்வு படத்தில் நைச்சு நடிகர் யோகி பாபுவும் நிரோஷாவும் நடிச்சிருக்காங்க அதை தமிழக அரசு தயாரிச்சிருக்கு இது நிறைய பேர் பார்த்துட்டு நிரோஷாவை நல்லா நடிச்சிருக்குமா அப்படின்னு பாராட்டினாங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துன்னு சின்ன பிள்ளை போல சொல்லி சிரித்தார் நிரோஷா கையை முறையே நல்ல கழுவதுக்கு இருபது நான் மூணு பட்சி சூடு கண்ட பூனை நான் சொந்த படம் எடுக்க மாட்டேன் நடிகர் சபதம் யார் இந்த நடிகர் நிறைய பேர் கதாநாயகர்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் சில கதாநாயக நடிகர்கள் தோழி படங்களை கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அந்த நஷ்டத்தை சரி கிட்டிருக்கு மறுபடியும் புதுப்படங்களை நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு படம் தயாரிக்க மாட்டேன்னு சொன்ன நடிகர் யார் நீங்கள் கேட்குற புரியுது நானே சொல்லிடுறேன் அத்தர்வா முரளி இவர் ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சிட்டு இருந்தார் சுமாராக போச்சு முதல் படம்லாம் நல்லா போச்சு இதன் காரணமாக திடீர்னு ஒரு இயக்குனர் போய் கதை சொன்னார் படத்து பேர் செம போதை ஆகாத அந்த படம் சொந்தமாக எடுத்தார் சில கோடிகள் அவுட் இதனால் அவருக்கு சொந்தமாக இருந்த ஒரு பங்களாவை விற்றுட்டார் ரொம்ப நொந்து போனார் இப்போ புதுசாக ஒரு நாலந்து இயக்குநர்கள் போய் அதர்வா முரள்கிட்ட கதை சொல்லியிருக்காங்க அதர்வா முரளி என்ன சொல்லியிருக்காருன்னா கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஏன் நிலைமை சரியில்லை அதனால் இந்த கதையை சில தயாரிப்பாளர்கிட்ட போய் சொல்லிவிட்டு வாங்க அவங்க தயாரிக்கிறாருந்தால் நான் நடிக்கிறேன்ன்னு சொல்லி கும்பிடு போட்டிருக்கார் சாமி இனிமேல் நான் வந்து சொந்த படம் எடுக்க மாட்டேன் இன்னும் சொல்லியிருக்க புதிய இயக்குனர்கள்ட்ட சூரி கதாநாயகனாக நடிக்கும் படத்தின் கதை மாறிக்கொண்டே இருக்கிறது ஞாயிற்று நடிகர்கள் என்எஸ்கே தங்கவேலு நாகேஷ் சந்திரபாபு கவுண்டமணி எஸ் எச் சந்திரன் உள்ளிட்ட பலர் கதாநாயகனாக சில படங்களில் நடித்தாங்க எல்லா சிரிப்பு நடிகர்களுக்குமே கிளைமேக்ஸ் என்னென்ன நாம் எப்படியாவது சில படங்களில் கதாநாயகி நடிக்கணும்னு தான் கவுண்டமணி கதாநாயகி நடித்த ஒரே ஒரு படம் ஓடிச்சு அதுக்கப்புறம் படம் ஓடல அவர் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தார் அப்புறம் மறுபடியும் காமெடியில் வந்து மறுபடியும் இன்னொரு ரவுண்டில் சக்கப்பட்டு போட்டார் கவுண்டமணி வேக்கம் அப்படித்தான் ஒன்று ரெண்டு படங்கள் நடித்தார் பேசப்பட்ட அளவுக்கு தேட்டர் வசூல் இல்லை ஏன்னா கதா சிரிப்பு நடிகனாகவே பார்த்து விட்ட நடிகர்களை கதாநாயகன் பார்க்கும்போது கொஞ்சம் ஜெருக்கடிக்கும் ரசிகர்களுக்கு ஏன்னா ஊறுகாய சோறாக திங்க முடியாது அது சிரிப்பு நடிகர்களுக்கும் தெரியும் இருந்தாலும் ஆசை யாரை விட்டது சூரி பல இயக்குநர்கள் டேக்கா கொடுத்தார் அய்யய்யோ நம்ம வண்டி இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கணும்னே காமெடியே நமக்கு போதும்னேன்னு சொல்லி பலரை துரத்தி விட்டார் ஆனால் ஒரே ஒரு டேரக்டர்ட்டை அவரால் மறுக்க முடியல யாருன்னா தொடர்ந்து வெற்றி படங்களை தந்து கொண்டிருக்கிற வெற்றிமாறன் அவர் நீ என் படத்தில் கண்டிப்பாக கதாநாயகன் அடிக்கணும் அப்படின்னு சொன்னார் சூரி நீங்கள் சொன்னால் சரிதான்னே அப்படின்னு சொல்லிவிட்டார் தொடக்கத்தில் கவிஞர் நான் முத்துக்குமார் எழுதிய ஒரு கவிதையை அடிப்படையாக கொண்ட கதையில் சூரி நடிக்கப் போகிறதா வெற்றிமாறனே சொன்னார் கவிஞர் நான் முத்துக்குமார் எழுதிய அந்த கவிதையின் பெயர் பட்டாம்பூச்சி விருப்பவன் இந்த கவிதையைத்தான் நாவலாக ஆக்கி படமாக்குவதற்கு திட்டமிட்டிருந்தார் வெற்றிமாறன் அதுக்கப்புறம் அந்த கதை பிடிக்கலைன்னு சொல்லிவிட்டு அஜ்னபி அப்படின்னு ஒரு கதையை தேர்ந்தெடுத்தார் அஜ்னபி கதையில் என்னென்னா பல இஸ்லாமிய வெளிநாடுகளில் பயணிக்கிற கதை கத்தாறு துருக்கி போன்ற நாடுகளில் படமாக்கிறதுக்கு திட்டமிட்டார் வெற்றி மாறன் அதுக்குள்ளே கொரோனா ஏழரை சனியாக வந்துருச்சு வெளிநாட்டுக்கு என்னமோ போக முடியாது வெளிநாட்டில் படம் எடுக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு வெற்றிமாறனே <vérit> தன்னுடைய மூளையை கசக்கி ஒரு புதுவிதமான காமெடி மற்றும் குணச்சித்திர கதையை தயாரித்திருக்கிறார் எழுதியிருக்கிறார் வெற்றிமாறன் அந்த கதையில்தான் சூரிய நடிக்க போகிறார் சூரி கதாநாயகனாக நடிக்கும் படத்தை சூரிய விட வெற்றிமாறன் தான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா தனுஷை ஒரு வித்தியாசமான கோணத்தில் பல படங்களை காட்டிய வெற்றிமாறன் அந்த எல்லா படங்களுமே வசூலில் சாதனை புரிஞ்சிருக்கு அதுவும் அசுரன் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்தி வரைக்கும் மொழிமாற்று படங்களாக தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன வெற்றிமாறன் காட்டில் அதுவும் அவருடைய கற்பனை திறனுக்கு அவருடைய காட்டில் பணம் கொட்டோ கொட்டும் கொட்டிக்கிட்டு இருக்குது சொந்த படம் வியாபாரமாகாதால் கௌதம் மேனன் பொருளாதார சிக்கலில் தவிக்கிறார் கௌதம் மேனன் எப்போவுமே அவருக்கு பொருளாதார சிக்கல் உண்டு ஏன்னா பல படங்கள் ஒரே கதையை அவர் எடுத்துட்டார் கௌதம் மேனன் ஒரே கதையில் பல படங்கள் எடுத்ததுனால படங்கள் தொடர்ந்து தோல்வியை சந்தித்தது துருவங்கள் பதினாறுன்னு ஒரு படத்தை வெற்றி படத்தை கொடுத்தாரு இயக்குனர் கார்த்திக் நரேன் அவர் தெரிஞ்சோ தெரியாமலே கௌதம் மேனன் தான் என்னுடைய மானசீய குருன்னு சொன்னார் உடனே கௌதம் மேனன் கார்த்திக் நரேன்கிட்ட போய் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னார் கௌதம் மேனன் தயாரிப்பில் கார்த்திக் மேன் எழுதி இயக்கிய படம் நரகாசுரன் அரவிந்த் சாமி சந்தீப் கிஷன் ஆகிய இரண்டு கதாநாயகர் நடித்த நல்ல படம் ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் அரவிந்த் சாமி எப்போவுமே படம் ரிலீஸ் ஆகும்போது தான் அந்த சம்பளத்தை செட்டில்மெண்ட் வாங்குவார் என்னமோ தெரியல அரவிந்த் சாமி சம்பளம் வேணும்னு கேட்டு அந்த படத்தில் ஆரம்பத்தில் தயாராறு பண்ணார் இடையில் நின்று போச்சு அப்புறம் படம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் நரகாசுரன் இது வரைக்கும் வியாபாரம் ஆகலை அதுக்கப்புறம் கார்த்திக் நேரன் என்ன பண்ணார் நாடகம் மேடைன்னு ஒரு சொந்த படம் தயாரிக்கலாம்னு முயற்சி பண்ணார் அதுவும் நாலு நாள் ஷூட்டிங்கில் இன்னும் போச்சு அதுக்கப்புறம் கார்த்திக் நேரனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மாஃபியான்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் அந்த படத்தில் அருண் விஜய் நடித்தார் அருண் விஜய் நடித்து கார்த்திக் நேரன் எழுதி இயக்கிய மாஃபியா படமும் ஏறுபா அளவுக்கு வெற்றியை பெறலை இதனால் ரொம்ப குழப்பமாகி போச்சு கௌதம் மேனனுக்கு என்ன பண்ணார் இதை எப்படியாவது நரகாசுரன் தேட்டர் இல்லாமல் வேறு வழியில் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் கௌதம் மேனன் விநியோகசுர்கள் வாங்கி தேட்டர்களில் நரகாசுரன் படத்தை திரையிட முடியல அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது பார்த்தாரு கௌதம் மேனன் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அமேசான் போன்ற நிறுவனங்களில் கொடுத்து படத்தை எப்படியாவது தேத்தான் கிடைச்ச காசு போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு கௌதம் மேனன் எழுதுகிறார் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி கொரோனா ஊரடங்கு எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால புதிய புதிய சிந்தனைகள் நடிகர் நடிகைகளுக்கு தோன்றது ஏற்க நடிகர் சிரஞ்சீவிக்கு நிறைய இப்போ புத்தகங்கள் படிப்பதற்கான ஆர்வம் வந்துருச்சு பழைய படங்கள்லாம் வீட்டில் போட்டு பார்த்துட்டே இருக்காரு இதன் காரணமாக அவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு என்ன கனவுன்னா நம்ம வரலாறையே புத்தகம் எழுது நான் புத்தகம் மட்டும் எழுதக்கூடாது அது அப்படியே ஒளி வடிவத்திலும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டாரு சிரஞ்சீவி இப்போ தன்னுடைய சுயசரிதையை புத்தகமாக வெளிக்கொண்டு வர இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு ஆவணப்படமாகவும் தயாரிக்க முடிவு செய்திருக்கிறார் சிரஞ்சீவி